இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் கடவுளை தெரியுமா? கடவுள்னா கடவுள்னாவா? இந்த வாழ்க்கையே அவர் தந்தது தானேம்மா. வாழ்க்கைனா சரி, வாழ்வு என்பது பகிர்வாகும். பாடுங்க. வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும், வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும், வாழும் பகிர்வை வழியை கொண்ட வாழும் உலகு வளமையாகும் வாழ்க என்று பகிர்வு கொள்கையே. சொன்னது இயேசுவாகும், வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும் வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக நிறைவா முகிலும் பகிர்வாகும்,
இறைமை நிலைத்த மனிதம் வளர்க்கும் இயக்கம் பகிர்வாகும். வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு எப்படி இவை போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவேற்று இறைவாக்கினர், உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஒரே ஒரு சிந்தனை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, ஆண்டவர் இயேசு செய்த இந்த புதுமையான செயல்பாடுகளின் பின்னணி என்ன? இயேசு கூறுவதை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாய் வருகிறார்கள்.
நேரம் போக போகவே மக்களுக்கு பசி எடுக்கிறது. உண்ணாமல் இவர்கள் சென்றால் இடையிலேயே தவிப்பார்களே என்று சொல்லி அவர்கள் மீது மனமிறங்கி அவர்களுக்கு உணவு கொடுப்போம் என்று திட்டமிடுகிறார். தன்னோடு படிபுரிகின்ற சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்ன இருக்கிறது, இவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிறுவரிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கிறது, போதுமா என்று கேட்க இயேசு சொல்கிறார், எல்லோரையும் புல்தரையில் அமரச் செய்யுங்கள். இதிலே எது புதுமை என்று கேட்டால், இயேசு செய்தது புதுமை அல்ல என்னுடைய பார்வையிலே. மாறாக மக்கள் கூட்டத்தை கண்டும் மனமிறங்காமல் தங்களிடம் அதிகமாக வைத்திருந்ததை கூட பதுக்கி வைத்திருந்தார்களே, பட்டினியாக இருக்கிறாள் என்று கண்டும் காணாமல் இருந்தார்களே, இதை தவிடுபுடி ஆக்கினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையினாலே வல்லமையினாலே. எல்லோரையும் பகிர செய்தார், கடினமான மனதை கனிவான மனதாக இதயமாக மாற்றினார். அதன் செயல்பாடே நல்ல கருணை நிறைந்த செயல்பாடுகள் அங்கே நடந்தன. எல்லோரும் சிறுவனுக்கு பின்னால் ஒவ்வொன்றாக தங்களிடம் இருந்ததையே கொடுக்க ஆரம்பித்தார்கள். கடைசியாக அனைவரும் உண்டபின்பு உணவு மீதி வந்தது. ஆண்டவருக்கு எல்லாம் முடியும், ஆண்டவருக்கு எல்லாம் கூடும். கல்லை அப்பமாக மாற்றிய ஆண்டவருக்கு இந்த மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவு போல பொழிய முடியாதா? முடியும். ஆனால் மக்களின் கனிவான கருணை நிறைந்த இதயத்தை எதிர்பார்க்கிறார். எனவே பதுக்கி வைத்தவர்கள் பகிரத் தொடங்குகிறார்கள், பரிமாறுகிறார்கள். அங்கே புதுமை நடக்கிறது. எல்லோரும் வயிறார உண்டு மகிழ்வடைகிறார்கள். இதில் இன்னொன்று பார்க்கிறோம், When we feed, we will be free. இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நாம் அனைவரும் சமநிலைப்படுத்தப்படுகிறோம், சுதந்திரமாகிவிடுகிறோம். சமதளத்திலே அமர வையுங்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்னவென்று சொன்னால் அனைவரும் சமநிலையிலே வாழ வேண்டும் என்பதுதான். எனவே உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்று உண்டு என்று சொன்னால் 2 பேருமே சமநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கே இறை நம்பிக்கை செயல்படுத்தப்படுகிறது. எனவே பதுக்குகின்றவர்கள் உலகத்திலே பகிர ஆரம்பிக்க வேண்டும். அங்கேதான் ஒன்றுபடுத்துகின்ற சமநிலைப்படுத்துகின்ற பணியை இறைவன் செய்கிறார். சமநிலை வாழ்வே புதுமை என்பதை சுட்டிக்காட்டுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாம் வாழ்கின்ற உலகத்திலே பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, வெறுமை இவைகளெல்லாம் இறப்பை தேடி வருகின்ற காலகட்டங்களிலே நாம் நம்புகின்ற, நாம் பங்கு பெறுகின்ற நற்கருணை முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்றவரை பிறரோடு இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எதுவாக இருந்தாலும் சரி. அதற்காக வேண்டி வீட்டிலே போய் அல்மாராவிலேயோ பீரோவில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளையும் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டில் கொடுங்க என்று நான் சொல்லவில்லை. கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ருசித்து வாங்கிய உடைகளை எல்லாம் எடுத்து மற்றவனுக்கு கூடு என்று சொல்லவில்லை. எங்கே எப்பொழுது எது தேவையோ அங்கே அப்பொழுது எதையாவது கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதை கொடுத்து வாழ்வதுதான் உண்மையான சமநிலை வாழ்வு. அதைத்தான் சமநிலையிலே இவர்களை உட்கார வேண்டும் என்று சொல்வதனுடைய வெளிப்பாடு நான் கருதுகிறேன். அன்புக்குரியவர்களே, நாளுக்கு ஒருவேளை உணவு உண்டால் அவன் யோகி, ஒரு நாளுக்கு 2 உணவு உண்டால் அவன் போகி, ஒரு நாளைக்கு 3 உணவு உண்டால் அவன் துரோகி, ஒரு நாளைக்கு 4 உணவு உண்டால் அவன் துரோகி. அப்படி என்று சொன்னால் பிறருக்குரிய உணவை இவன் சாப்பிடுகிறான் என்று அர்த்தம். அன்புக்குரியவர்களே, சமநிலையோடு வாழ கற்றுக்கொள்வோம். யாராக இருந்தாலும் சரி, ஒன்றுபடுத்துவோம். ஒன்றுபடுத்துகின்ற மனநிலைகளிலே இல்லாதவர்களோடு இருப்பவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற வாழ்க்கை தான் உண்மையாகவே நற்கருணை சுட்டிக்காட்டுகிற பாடம். அதைதான் இறை நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். அதைத்தான் அறிவை தாண்டிய இறை நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். இந்த இறை நம்பிக்கை அறிவை கடந்தது. அறிவிலே பார்க்கக்கூடாது, அறிவை கடந்து இறை நம்பிக்கை
முழுமையாக்கப்பட முடிந்த அளவுக்கு நாம் நம்மையே பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அதற்காக முயற்சி எடுப்போம். அந்த முயற்சியை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமாக. நற்கருணை ஆண்டவரே, உலகமெங்கும் துயரப்படுகிற, குறிப்பாக தற்போதைய உயிர்கொல்லி கொரோனா விஷ நோயினால் வேதனைப்படுகிற அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இருகரம் கூப்பி இணைந்து நம்பிக்கையோடு ஜெயிப்பதனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னவரே, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் என்று சொன்னவரே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களை எல்லோரும் நம்பிக்கையோடு என வாருங்கள் என்று சொன்னவரே, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அன்பு ஆண்டவரே, இதோ உம்மை மண்டியிட்டு இருகரம் கூப்பி நம்பிக்கையோடு உம்மை கேட்கிறோம். உமது இரக்கம் நிறைந்த இதயத்தை தட்டுகிறோம். உம்மை மட்டுமே எங்கள் வாழ்வில் தேடுகிறோம் சுவாமி. இப்போது எம்மை அலைக்கழிக்கும் இந்த கொரோனா, மாட்டி வதைக்கும் இயற்கை சீற்றங்கள், இனம் புரியாத நோய்கள் அத்தனையும் போக்கி எம்மை நேர்மறையான நலமான வாழ்வுக்காய் உமது அருளை தாரும். எங்கள் துன்பத் துயரங்களை பார்த்து அவைகளை நீர் சுமப்பதற்காக நன்றி அப்பா. இந்த கொரோனா நோயினால் இனி யாரும் கஷ்டப்படக்கூடாது, அழியக்கூடாது, இறக்கக்கூடாது என பார்த்துக் கொள்ளும். இந்த வேளைகளிலே எங்கள் நோயாளிகளை பார்த்துக் கொள்ளுகிற கவனிக்கின்றவர்கள், பணியாளர்கள், அதிகாரிகள், ஆய்வாளர்கள் யாவரையும் தொட்டு குணப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாப்பீராக. எம்மை காத்து வருகிற உமது இறை அன்பிற்காய் நன்றி சொல்கிறோம். இரண்டாவது அலை, மூன்றாவது அலை என்று எம்மை வாட்டி வதைக்கின்ற கொரோனா வைரஸில் இருந்து எம்மையும் குறிப்பாக எங்கள் குழந்தைகளையும் பாதுகாக்கும்படியாக உம் பாதம் மண்டியிட்டு வந்துள்ளோம். இதுவரை பல உயிர்களை பலி வாங்கி மேலும் பலரை பாதிக்க வைத்துக் கொண்டே இருக்கிற இந்த தருணத்தை உம் பாதத்தில் வைக்கிறோம். இந்த தொற்றின் தன்மை, அதன் பரவுதல், இதனை ஆய்வு செய்வோர், இந்த பரவுதலின் அலைகளை தடுப்பதற்காக பணிபுரியும் யாவரையும் உமது கருணை கண்களால் பார்த்தருளும். மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் குடும்பங்களையும் தொட்டு வழி நடத்தியருளும். இவர்கள் தொற்று நோயினால் அவதிப்படுவோருக்கு இரக்கத்தோடும் திறமையோடும் ஆர்வத்தோடும் பணியாற்ற உமது பேரருளை தாரும். இந்த நோயினை தீர்க்கின்ற சிகிச்சையையும் உடனடி தீர்வையும் காண முயற்சிக்கின்ற எங்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகளுக்கும் உமது ஆவியின் குடைகள், கரிகள், வரங்களை தாரும். பாதிக்கப்பட்ட அனைவரும் நலமுடன் வாழவும் தேவைப்படுவோருக்கு நாங்கள் உதவிடும் நல்ல மனதையும் தாரும். உமது ஆவியாரின் ஒன்றிணைப்பில் என்றும் நலமுடன் பலமுடன் வாழ அருள் புரிய எங்கள் தாயும் உம் தாயுமான அன்னை மரியின் பரிந்துரை வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வேதனையால்
இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென் வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு மொழிவோம் நற்செய்தி தீபங்களா
செய்தி அறிவித்திடும் உயப்பணி தந்தார் நம் இயேசு உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர்ப்பணி தந்தார் நம் இயேசு அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போ உலகினை வெல்வோம் செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிவோம் எங்கு ஒளிவோம் நற்செய்தி தீபங்களாய் புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.